திராவிட முன்னேற்ற கழக அரசு யாருக்கும் சளைத்தது அல்ல. அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை இங்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். மாவீரன் பூலித்தேவனுக்கு நினைவு மண்டபம், பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை, மாவீரன் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு, மகாகவி பாரதியின் வீடு அரசு இல்லமானது, பெருந்தலைவர் காமராசருக்கு மணிமண்டபம், மூதறிஞர் ராஜாஜிக்கு நினைவாலயம், தில்லையாடி வள்ளியம்மையாளுக்கு மணிமண்டபம், வீரவாஞ்சியின் உறவினருக்கு நிதி, வாவுசி இழுத்த செக்கு நினைவு சின்னமானது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம், தியாகிகளுக்கு மணிமண்டபம், விடுதலை பொன்விழா நினைவு சின்னம், விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பூர் அவர்களுக்கு நினைவு மண்டபம், தியாகி ஈஸ்வரன் அவர்களுக்கு அரங்கம், தியாகி விஸ்வநாத தாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு சிலை, தியாகி கக்கனுக்கு சிலை, சிப்பாய் கழகத்துக்கு நினைவு தூண். இப்படி நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றி இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். மொழி பற்று இனப்பற்றுடன் நாட்டுப்பற்றையும் இரத்த உணர்வாக கொண்டவர்கள் நாம். பட்டொலி வீசி பறக்கும் மூவண்ண கொடிக்கு முதல் வணக்கம். அதன் நிழலில் வாழ்கின்ற நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வணக்கம். 77வது ஆண்டினை தொடங்கியுள்ளது இந்திய ஒன்றியத்தின் விடுதலை நாள். இந்திய ஒன்றியத்தின் முக்கியமான அங்கம் நம் தமிழ்நாடு. மூத்த மொழியாம் செம்மொழி தமிழை தாய்மொழியாக கொண்ட நம் தமிழ்நாடு இடைக்காலத்தில் சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி, மதராஸ் மாகாணம், மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தமிழ் மண்ணின் முதலமைச்சராக ஆன பிறகுதான் 1967 ஆண்டு ஜூலை 18 நாள் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. ஒரே ஒரு சங்கரலிங்கனார்தான் செத்து போயிருக்கிறார் என்று நினைப்பீர்களேயானால், தமிழ்நாடு என்ற ஒவ்வொரு எழுத்துக்கும் சேர்த்து 5 உயிர்களை தர தயாராக இருக்கிறோம் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தவர் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். சென்னை மாகாணத்தில் இருந்த பிறமொழி பேசும் எல்லா மாநிலங்களும் தனித்தனியாக பிரிந்து போன பிறகு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டாமல் ஏன் இருக்க வேண்டும்? அதனை பார்த்து கொண்டு நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கேட்டவர் தந்தை பெரியார். இத்தகைய பார்போற்றும் தமிழ்நாடு மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நான் 3வது ஆண்டாக இந்திய நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறேன். 400 ஆண்டுகள் பழமையான இந்த புனித ஜார்ஜ் கோட்டையின் கொத்தளத்தில் மூவண்ண கொடியை ஏற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். இந்த கொடியேற்றும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியாம் தமிழ்நாட்டு தலைவர் கலைஞர் அவர்களின் 100வது விழாண்டில் கோட்டையில் நின்று கொடியேற்றும் வாய்ப்பை நான் பெற்றமைக்காக பெருமை அடைகிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் அனைவருக்கும் விடுதலை நாளன்று கொடியேற்றும் உரிமையை பெற்றுத்தந்து மாநில சுயாட்சி கொடியை காத்த தலைவர்தான் கலைஞர் அவர்கள். அவரது 100வது விழாவை கொண்டாடுவது என்பது தமிழை தமிழ்நாட்டை கொண்டாடுவதாகும். விடுதலை வீரர்களை போற்றி பாராட்டுவதில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு யாருக்கும் சளைத்தது அல்ல. அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை இங்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். மாவீரன் பூலித்தேவனுக்கு நினைவு மண்டபம், பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கோட்டை, மாவீரன் சுந்தரலிங்கம் வாரிசுகளுக்கு வீடு,
மகாகவி பாரதியின் வீடு அரசு இல்லமானது. பெருந்தலைவர் காமராசருக்கு மணிமண்டபம், மூதறிஞர் ராஜாஜிக்கு நினைவாலயம், தில்லையாடி வள்ளியம்மையாளுக்கு மணிமண்டபம், வீரவாஞ்சியின் உறவினருக்கு நிதி, வாவுசி இழுத்த செக்கு நினைவு சின்னமானது, விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இலவச பேருந்து பயணம், தியாகிகளுக்கு மணிமண்டபம், விடுதலை பொன்விழா நினைவு சின்னம், விடுதலை போராட்ட வீரர் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி எத்தலப்பூர் அவர்களுக்கு நினைவு மண்டபம், தியாகி ஈஸ்வரன் அவர்களுக்கு அரங்கம், தியாகி விஸ்வநாத தாஸ் வாழ்ந்த இல்லம் புதுப்பிப்பு, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு சிலை, தியாகி கக்கனுக்கு சிலை, சிப்பாய் கழகத்துக்கு நினைவு தூண். இப்படி நாட்டுக்காக உழைத்த தியாகிகளை போற்றி இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். மொழி பற்று, இனப்பற்றுடன் நாட்டுப்பற்றையும் இரத்த உணர்வாக கொண்டவர்கள் நாம். 1962 சீன நாட்டால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதை எதிர்கொள்வதில் பண்டித நேரு அவர்களுக்கு துணை நின்றார்கள். 1971 இந்தியாவை பாகிஸ்தான் அச்சுறுத்திய போது இந்திய மாநிலங்களெல்லாம் 25 கோடி ரூபாய் நிதி திரட்டி இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களிடம் அளித்தபோது அதில் தமிழ்நாட்டின் பங்காக 6 கோடி ரூபாய் அளித்தது தலைவர் கலைஞர் அரசு. 1999 கார்கில் போரின் போது அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களிடம் 3 தவணையாக மொத்தம் 50 கோடி ரூபாயை வழங்கினார் முதலமைச்சர் கலைஞர். இன்றைய திராவிட மாடல் அரசும் நம் நாட்டு தியாகிகளை மதித்து போற்றி வருகிறது. இந்திய விடுதலையின் 75வது விழாவை பெருவிழாவாக ஆண்டு முழுவதும் கொண்டாடினோம். அதற்கான நினைவு தூண் நேப்பியர் பாலம் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. பாரதியார் நினைவு நாளான செப்டம்பர் 11 மகாகவி நாள் என அறிவித்தோம். அவர் மறைந்த 100வது நினைவை முன்னிட்டு 14 அறிவிப்பினை செய்தோம். செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனாரை பெருமைப்படுத்தும் வகையில் 13 அறிவிப்புகளை வெளியிட்டோம். அவரது படைப்புகளை தொகுத்து பாடநூல் கழகத்தின் சார்பில் வெளியிட்டுள்ளோம். அது மட்டுமல்ல, அவர் பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளத்தில் இயங்கி வரும் அரசு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு வாவு சிதம்பரனார் அவர்கள் பெயர் சூட்டப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இந்த வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திற்கு இந்த ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பனை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் வாழை ஆராய்ச்சி நிலையம் அமைக்க தலா 15 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டதையும் இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் பாரதியார் வாழ்ந்த வீடு சீரமைக்கப்பட்டது. கிண்டி காந்தி மண்டபத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டது. கிண்டியில் மருது சகோதரர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர்களின் நினைவிடங்களில் ஒளி காட்சிகள் அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காந்தி மண்டபம், அருங்காட்சியகம், பெருந்தலைவர் காமராசர் மண்டபம், பெரியவர் பக்தவச்சல மண்டபம் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளது. தனது வாழ்நாளில் 20 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அண்ணல் காந்தியடிகள் அவர்கள். அரையாடை அணிவது என்ற முடிவை மதுரை மண்ணில் இருந்துதான் காந்தியடிகள் எடுத்தார்கள். இதன் அடையாளமாக சென்னை அருங்காட்சியக வளாகத்தில் காந்தியடிகளின் திருவுருவச் சிலையை அமைத்துள்ளோம். அதனை நான் திறந்து வைத்தேன். சொன்னதை செய்வதும் சொல்லாமலே செய்வதும் நம்முடைய அரசின் செயல்பாடாக அமைந்துள்ளது. இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் 195 பேருக்கு மாதந்தோறும் தியாகிகளுக்கான நிதி கொடையை தொடர்ந்து வழங்கி வருகிறது தமிழ்நாடு அரசு. கடந்த ஆண்டு தியாகிகளுக்கான ஓய்வூதியம் 18,000-20,000 ரூபாயாகவும் குடும்ப ஓய்வூதியம் 9,000-10,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. அதேபோல் விடுதலை போராட்ட வீரர்களின்
வழித்தோன்றல்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறது நமது அரசு. விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதியம் 10,000 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாயாக இனி உயர்த்தி வழங்கப்படும் என்ற புதிய அறிவிப்பை இன்று வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு தான் விடுதலை போராட்டத்துக்கான விதையை முதலில் விதைத்தது. விடுதலை தாகத்தில், விடுதலை வேகத்தில், நாட்டுப்பற்றில் நம் தமிழினம் இந்தியாவில் உள்ள எந்த இனத்திற்கும் எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. 1600 கிழக்கிந்திய கம்பெனி இங்கு காலூன்றியது என்று சொன்னால் அவர்கள் அடக்குமுறைக்கு எதிராக உடனடியாக விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் தமிழ்நாடு. 1857 சிப்பாய் கழகத்தைத்தான் முதலாவது இந்திய விடுதலை போர் என்று சிலர் சொல்கிறார்கள். அதற்கு முன்னால் 1755 தெற்கில், அதுவும் தமிழ்நாட்டில், விடுதலை போராட்டம் தொடங்கிவிட்டது. செயின்ட்ஜார்ஜ் கோட்டையில் இன்று கொடியை ஏற்றும்போது தமிழனாக பெருமைப்படும் உணர்ச்சி வசப்படும் நிலை ஏற்படுவதற்கு இதுதான் காரணம். அடிமைப்படுத்துதல் என்று தொடங்கியதோ அன்றைய தினமே விடுதலை முழக்கத்தை எழுப்பிய மண் நம்முடைய தமிழ் மண். 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேய ஆதிக்கத்திலிருந்து நம் நாடு விடுதலை பெற்று சுதந்திர குடி பறந்தது. ஆனால் அதற்கு பல ஆண்டுகள் முன்பே ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்று தொலைநோக்குடன் பாடியவர் தமிழ்நாடு தந்த மகாகவி பாரதியார். ஆங்கிலேயரிடமிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் உத்தமர் காந்தியடிகளின் வழிகாட்டுதலில் 1930 ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாட வேண்டும், மூவண்ணக் கொடியை ஏற்ற வேண்டும் என நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள். நாட்டின் பல இடங்களிலும் மூவண்ணக் கொடியை மக்கள் ஏற்றினார்கள். அந்த நாளின் பொழுது விடிவதற்கு முன்பாக நள்ளிரவில் இதோ இந்த சென்னை செயின்ட்ஜார்ஜ் கோட்டையில் உள்ள உயரமான கொடிமரத்தின் மீது ஓர் இளைஞன் ஏறினான். ஆங்கிலேய காவலர்கள் தன்னை பார்த்துவிடக்கூடாது என கவனமாக ஏறினான். அப்பொழுது உயர்நீதிமன்றம் அருகே கலங்கரை விளக்கம் இருந்தது. அதன் ஒளி தன் மீது பட்டு அடையாளம் காட்டிவிடக்கூடாது என்பதால் எத்தனை மணி துளிகளுக்கு ஒரு முறை கொடிக்கும்பத்தின் மீது அந்த ஒளி படுகிறது என்பதை கணக்கிட்டு அந்த வெளிச்சம் வரும்போது எல்லாம் கொடிமரத்தின் மறுபுறத்தில் தன்னை மறைத்து கொண்டு கவனமாக ஏறி உயரத்தில் பறந்த பிரிட்டிஷாரின் யூனியன் ஜாக் கொடியை அகற்றிவிட்டு மூவண்ணக் கொடியை பறக்கவிட்டான் அந்த இளைஞன். அந்த வீர இளைஞனின் பெயர் பாஷியம் என்கிற ஆரியா. காலையில் கண்விழித்து பார்த்த வெள்ளைக்கார அதிகாரிகள் தங்கள் கொடிக்கு பதில் மூவண்ணக் கொடி பறப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சென்னை மக்களோ மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த கொடிக்கம்பத்திற்கும் அதில் பறக்கின்ற கொடிக்கும் தியாக வரலாறு உண்டு. இந்த கொடி இந்திய நாட்டை காத்த கொடி மட்டுமல்ல, காக்கும் கொடி, காக்க போகும் கொடி. இது வெறும் கொடி அல்ல, கோடான கோடி இந்திய மக்களின் மணிமுடி. இந்தியாவின் விடியலுக்கு வித்திட்ட இந்த மூவண்ணக் கொடிதான் எதிர்கால இந்தியாவை உருவாக்கவும் உணர்ச்சியையும் எழுச்சியையும் ஊட்டி வரும் கொடியாகும். பரந்து விரிந்த இந்திய நாட்டில் பல்வேறு இனத்தை சார்ந்த மக்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள், பல்வேறு வழிபாட்டு நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்கிறார்கள். மாநிலத்துக்கு மாநிலம் உடை மாறுபடுகிறது, மாநிலத்துக்கு மாநிலம் உணவு மாறுபடுகிறது, மாநிலத்துக்கு மாநிலம் உணர்வும் உணர்ச்சியும் மாறுபடுகின்றன, பண்பாடும் பழக்க வழக்கங்களும் மாறுபடுகின்றன. இவ்வளவு வேற்றுமை இருந்தாலும் அந்த வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக வாழ்கிறோம். ஒரு குடையின் கீழ் வாழ்கிறோம் என்பார்களே, அதுபோல் ஒரு கொடியின் கீழ் நாம் வாழ்கிறோம். அதுதான் இந்த மூவண்ணக் கொடி. மூவண்ணக் கொடியை ஏற்றுவதன் மூலமாக, போற்றுவதன் மூலமாக நாட்டை போற்றுகிறோம், நாட்டு மக்களை வணங்குகிறோம். மூவண்ணக் கொடிக்கு முன்பு அணியணியாய் அணிவகுத்து நிற்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் அனைவரும்
இன்று விடுதலை காற்றை சுவாசிக்க காரணமாக அமைந்த வீர தியாகிகள் அனைவருக்கும் வீர வணக்கத்தை செலுத்துவோம். அத்தகைய தியாகிகளை ஈந்த அவர்தம் குடும்பத்தினர் வாழும் திசை நோக்கி வணங்குவோம். இந்தியாவின் விடுதலைக்காக போராடிய பெருமக்கள் அனைவரும் விடுதலை பெற்ற இந்திய நாடு எப்படி இருக்க வேண்டும், இது யாருக்கான இந்தியாவாக அமைய வேண்டும் என்பதை கனவு கண்டார்கள். ஆகஸ்ட் 15 நாள் இந்தியாவே விடுதலை பெற்ற மகிழ்ச்சியில் இருந்தபோது விடுதலை போராட்டத்திற்கு தலைமை வகித்த மகாத்மா காந்தி அவர்கள் தலைநகர் டெல்லியில் இருக்காமல் மதவெறி கலவரங்கள் நடந்த நவகாளி பகுதியில் இருந்தார். அதுவும் பாதுகாப்பான இடத்தில் இருக்காமல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழும் பகுதியில் போய் தங்கியிருந்தார். தனது அறச்சிந்தனையால் நல்ல உள்ளத்தால் கலவரத்தை கட்டுப்படுத்தினார் மகாத்மா காந்தி. பஞ்சாபில் 55,000 வீரர்கள் இருந்தாலும் கலவரங்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் வங்காளத்தில் ஒற்றை வீரராக இருந்து கலவரத்தை கட்டுப்படுத்தி விட்டீர்கள் என்று அண்ணல் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டார் அன்றைய கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன். கல்கத்தாவை அமைதிப்படுத்திய அண்ணல் காந்தி அடுத்து டெல்லிக்கு வந்தார். அதே அமைதியை உருவாக்கினார். மதங்களின் பெயரால், மனமாச்சரியங்களின் பெயரால் மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டால் அந்த இடத்துக்கு சென்று அமைதிப்படுத்துவதே தனது முக்கியமான பணி என்று கருதினார் காந்தி. பரம ஏழைகளாக இருப்பவர்கள் இது எனது நாடு என்று என்றைக்கு நினைக்கிறார்களோ, எதனுடைய உருவாக்கங்களில் அவர்களது குரல் ஓங்கி இருக்கிறதோ, எந்த ஒரு இந்தியாவில் உயர் வகுப்பினர், தாழ்த்தப்பட்டவர் என மக்களுக்குள் வேறுபாடு இருக்காதோ, எந்த ஒரு நாட்டில் எல்லா வகுப்பினரும் நல்லிணக்கத்துடன் வாழ்வார்களோ, அதுதான் உண்மையான இந்தியா என்று சொன்னார் அண்ணல் காந்தியடிகள். 25 தூக்கு மேடைக்கு சிரித்து கொண்டே சென்ற மாவீரன் பகத்சிங் சொன்னார், பாலுக்கு அழும் குழந்தை, கல்விக்கு இயங்கும் மாணவன், வேலை தேடும் இளைஞன், இவர்கள் இல்லாத இந்தியாவை விடுதலை இந்தியா என்றார் பகத்சிங். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு இறுதி காலத்தில் சிம்மசொப்பனமாக இருந்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். அவர் உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவம்தான் இனி அதிக காலம் இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாது என்ற எண்ணத்தை பிரிட்டிஷாருக்கு உருவாக்கியது. இரத்தத்தை தாருங்கள், விடுதலையை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி இந்திய நேஷனல் ஆர்மியை உருவாக்கியவர் நேதாஜி அவர்கள். இந்தியாவின் பயணம் என்பது சோசலிச திசை வழியில் செல்ல வேண்டும் என்றார் நேதாஜி. விடுதலை இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அனைவருக்கும் பொதுவான இந்தியாவைத்தான் விரும்பினார். வகுப்புகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வையும் பாலினங்களுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வையும் அப்படியே விட்டுவிட்டு பொருளாதார பிரச்சனைகள் குறித்த சட்டங்களை உருவாக்கி கொண்டே செல்வதென்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்கிவிடும். இது சாணக்குவியலுக்கு மேலே மாளிகையை கட்டுவதை போன்று ஆகிவிடும் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இதனைத்தான் பகுத்தறிவாளன் தந்தை பெரியாரும் வலியுறுத்தினார்கள். மனித சமூகத்தில் சுயமரியாதை உணர்ச்சியும் சகோதரத்துவமும் தோன்ற வேண்டும். ஒருவன் உயர்ந்தவன், ஒருவன் தாழ்ந்தவன் என்ற எண்ணம் அகல வேண்டும். உலகுயிர் அனைத்தும் ஒன்றெனும் எண்ணம் உதிக்க வேண்டும். வகுப்பு சண்டைகள் மறைய வேண்டும். அனைவருக்கும் அனைத்தும் பொதுவான கூட்டுறவு சமதர்மம் உருவாக வேண்டும் என்பதையே தனது இலக்காக சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். இவர்கள் அனைவரும் விரும்பியது சமத்துவ சகோதரத்துவ சமதர்ம இந்தியா. இந்தியா என்பது எல்லைகளால் அல்ல, எண்ணங்களால் வடிவமைக்கப்பட வேண்டும். அத்தகைய ஒரு அரசைத்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் நடத்தி வருகிறோம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த அடிப்படையில்தான் நமது ஆட்சியும் அமைந்துள்ளது. கடந்த 2 காலத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் ஒரே ஒரு துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக அமைந்திருக்கும். அதன் அடிப்படையில்தான் காலங்காலமாக குடும்ப பாரத்தை சுமக்கின்ற பெண்கள் தங்கள் உழைப்பிற்கு எந்த மதிப்புமின்றி இதுதான் தங்களுக்கு விதிக்கப்பட்டது என்று எண்ணியிருந்த நிலையை மாற்றிடும் வகையில் ஆணுக்கு இணையாக பெண்களுக்கு உரிமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளும் வகையில் மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம்.
ஏறத்தாழ 1 கோடி மகளிர் மாதந்தோறும் பயனடையும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அடுத்த மாதம் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் என்று தொடங்கப்படவிருக்கிறது. இந்த சமூகத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரமாக இதனை வழங்க இருக்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நேரடியாக அவர்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட உள்ளது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அந்நாட்டில் உள்ள பெண்களது முன்னேற்றத்தை கொண்டே அளவிடுவேன் என்று சொன்ன அண்ணல் அம்பேத்கரின் வழியில் பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்ய கொண்டு வரப்பட்ட புதுமை பெண் திட்டத்தில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று கடந்த நிதியாண்டில் மட்டும் சுமார் 2 லட்சம் இளம்பெண்களுக்கு 100 கோடி ரூபாய் உதவித்தொகை அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் சுமார் 2,11,000 உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு சுமார் 350 கோடி ரூபாய் வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்படுவதால் பெண்கள் பெறுகின்ற கல்வி மூலம் அவர்கள் இல்லத்தில் புதிய ஒளி பரவுவதையும் அந்த ஒளி மாணவியின் பெற்றோரின் முகத்தில் சகோதர சகோதரிகளின் முகத்தில் பரவி புன்னகையை பூக்க செய்வதையும் கண்டு நான் உள்ளம் நெகிழ்கிறேன். 2021ஆம் ஆண்டு மே 7ஆம் நாள் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டு கோட்டைக்கு வந்தபோது போட்ட முதல் கையெழுத்தென்பது மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தரும் உத்தரவு தான். திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மையை பெற்ற செய்தி வந்து கொண்டிருக்கும் போது அதிகாரிகள் என்னை வந்து சந்தித்தார்கள். அப்போது மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை செய்து தருவதன் அதுதான் என்னுடைய முதல் பணியாக கருதுகிறேன், முதல் கையெழுத்து அதற்குத்தான் போடப்போகிறேன் என்று சொன்னேன். ஏற்கனவே போக்குவரத்து துறை மிகுந்த நஷ்டத்தில் இருக்கிறது. அந்த நிலையில் மகளிருக்கு கட்டணமில்லை என்று சொன்னால் இழப்பு அதிகமாகிவிடும் என்று சில அதிகாரிகள் சொன்னார்கள். விடியல் தரப்போகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தோம், விடியல் வந்துவிட்டது என்பதன் அடையாளமாக மகளிருக்கு கட்டணமில்லை என்பதை அறிவித்தாக வேண்டும் என்று நான் சொன்னேன். பல்வேறு தரப்பு மகளிரின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் பேருந்துகளில் அவர்கள் கட்டணம் செலுத்தாமல் பயணிக்க கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் தினசரி 50 லட்சம் மகளிர் பயணிக்கின்றனர். இதுவரை இந்த திட்டத்தில் சுமார் 314 கோடி முறை பெண்கள் அரசு பேருந்துகளில் பாதுகாப்பான பயணம் மேற்கொண்டு பயனடைந்துள்ளனர். இந்த திட்டத்தால் ஒவ்வொருவரும் மாதம் 1க்கு சராசரியாக 850 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடிகிறது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியானது கோடிக்கணக்கான பெண்களுக்கு பொருளாதார விடியலை கொடுத்துள்ளதன் அடையாளம்தான் இந்த திட்டமானது. இனி விடியல் பயணம் என்று பெயர் சூட்டப்படுகிறது. மகளிர் வாழ்க்கையில் இனி அவர்கள் பெறப்போகிற அனைத்து விடியலுக்குமான தொடக்க பயணமாக இது தொடரும். இதேபோன்ற ஒரு மகத்தான திட்டம்தான் பள்ளி மாணவர்களுக்கு தரப்படும் காலை உணவு திட்டம். முதலமைச்சர் என்ற முறையில் ஒரு பள்ளியில் ஒரு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட போது ஒரு சில மாணவர்கள் சோர்வாக இருப்பதையும் முகம் வாடியிருப்பதையும் பார்த்தேன். ஏன் என்று கேட்டபோது காலையில் சாப்பிடவில்லை என்று சொன்னார்கள். ஏழை குடும்பத்து தாய்மார்கள் அருகிலுள்ள நிறுவனங்களிலோ அக்கம்பக்கத்து வீடுகளிலோ வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் தாங்கள் பெற்ற பிள்ளைக்கு காலை உணவை கூட சரியாக தர முடியவில்லையே என்ற கவலையும் தவிப்புமாக அவர்கள் வேலை பார்ப்பதும் சாப்பிடாமல் பள்ளிக்கு வந்த குழந்தைகள் உடல் சோர்வினால் பாடத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுவதையும் உணர்ந்து கொண்டேன். திராவிட மாடல் அரசு பிள்ளைகளுக்கு தாயாக தாய்மார்களுக்கு பிள்ளையாக இருந்து செயலாற்றுகிற அரசு. அதனால்தான் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் அன்று 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் பற்றி அமைச்சர்கள் அதிகாரிகள் வல்லுநர்கள் ஆகியோரிடம் ஆலோசித்த போது இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இதுபோல பள்ளி நாட்களில் காலை நேரத்தில் இதுபோன்ற உணவு வழங்கப்படுவதில்லை என தெரிவித்தார்கள். இந்தியாவுக்கு முன்னோடி திட்டங்களை வழங்குகின்ற மாநிலம் தமிழ்நாடு என்கிற வரலாறு தொடரட்டும் என்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திட்டத்தால் மாணவர்களின் வருகை அதிகரித்து அவர்கள் தடையின்றி கல்வி பெறுதல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
இதன் தொடர்ச்சியாக வரும் கல்வியாண்டு முதல் 31,008 அரசு பள்ளிகளில் பயிலும் 1,575,000 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வரும் August 25 முதல் மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் விரிவுபடுத்தப்பட உள்ளது. எதிர்கால சிற்பிகளாம் மாணவர்கள் உடல்நலனும் உள்ள வலிமையும் காத்திடும் வகையில் விரிவாக்கப்படும் காலை உணவு திட்டத்தை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என போற்றக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர்வர்கள் பயின்ற திருக்குவளை பள்ளியில் தொடங்கி வைக்க இருக்கிறேன். இதற்கென இந்த நிதியாண்டில் 404 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசின் சார்பில் திட்டங்கள் அறிவித்தால் மட்டும் போதாது, அது முழுமையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை கவனித்து நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது என கருதுகிற காரணத்தால் மாவட்டங்கள் தோறும் அரசின் திட்டங்கள் நிலவரம் குறித்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆய்வுப் பணியின் போது அங்கன்வாடி ஒன்றில் நான் பார்த்த ஒரு குழந்தை மிகவும் மெலிந்திருந்தது. அதற்கு காரணம் கேட்டபோது சத்து குறைபாடு என்று அங்கன்வாடி பணியாளர்கள் தெரிவித்தார்கள். இது குறித்து சமூக நலத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அலுவலர்களோடு கலந்து ஆலோசித்து அதேபோல் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளை குறித்த மாநிலம் முழுவதுக்குமான புள்ளி விவரத்தை கேட்டேன். எனக்கு கிடைத்த புள்ளி விவரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், உடல் வலிமை இருந்தால்தான் உள்ள வலிமையும் இருக்கும், சிறப்பான எதிர்காலமும் அமையும். எனவே ஊட்டச்சத்து வழங்க ஒரு திட்டத்தை உருவாக்க சொன்னேன். ஏற்றமிகு 7 திட்டங்கள் என கடந்த March 1 வந்த நாளிதழ்களில் செய்தியை பார்த்திருப்பீர்கள். அந்த 7 திட்டங்களில் ஒன்றுதான் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் இது. கடந்த ஓராண்டு காலத்தில் சுமார் 10 லட்சம் குழந்தைகள் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதில் சுமார் 92,000 குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுடன் இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த சிறப்பு உணவுப் பொருட்கள் அளிக்கப்பட்டதின் வாயிலாக சுமார் 62,000 குழந்தைகள் தங்களது ஊட்டச்சத்து நிலையில் நல்ல முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர். அதில் சில குழந்தைகளை கோட்டைக்கு அழைத்து வரச் சொல்லி சந்தித்தேன். 4 வயது வருண், 2 வயது நூசைபா, 2.5 வயது சாய்திரன் ஆகியோரை என்னிடம் அழைத்து வந்திருந்தார்கள். மிக மிக ஆரோக்கியமாக இந்த குழந்தைகள் வளர்ந்து வருவதை நான் அறிந்தேன். இவர்களை பார்க்கும்போது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இந்த திட்டத்தின் கீழ் பிறவியிலேயே குறைபாடுகள் கொண்ட 3,038 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது அவர்கள் நலமாக உள்ளனர். இதுபோலவே 6 மாதம் வரை உள்ள குழந்தைகளின் பாலூட்டும் தாய்மார்களுக்கென சிறப்பு கூடுதல் சத்துணவு அளிக்கப்பட்டதால் சுமார் 14,000 குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைந்துள்ளனர். இந்த திட்டம் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து இளம் தாய்மார்களுக்கிடையே நல்லதொரு தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை நீங்கள் அறிவீர்கள். மக்களாகிய நீங்கள்தான் என்னை முதலமைச்சராக்கினீர்கள். நான் முதல்வராக இருந்தாலும் என்னை முதலமைச்சராக்கிய உங்கள் ஒவ்வொருடைய வீட்டிலும் உள்ள பிள்ளைகள் தங்கள் திறனை மேம்படுத்தி நான் முதல்வன் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் என் எண்ணம். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த ஓராண்டில் மட்டும் சுமார் 13 லட்சம் மாணவர்களுக்கு வெற்றிகரமாக பயிற்சி அளிக்கப்பட்டு அதில் 3.5 லட்சத்திற்கு மேலான மாணவர்கள் பல்வேறு பணிகளில் அரசின் உதவியுடன் சேர்க்கப்பட்டுள்ளனர். திறன் மிகுந்த ஒரு தலைமுறையை உருவாக்குவதும் அதற்கேற்ற பணிவாய்ப்புகளை அவர்கள் பெறுவதும் தான் எனக்கு முழுமையான மகிழ்ச்சியை தருகிறது. இந்த திட்டத்தினை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் இன்னொரு முன்னெடுப்பை இந்த விடுதலை நாளில் அறிவிக்கிறேன். தாய் நாட்டிற்காக தங்களுடைய இளம் வயதை நாட்டின் எல்லையில் இராணுவ பணியில் கழித்து பணிக்காலம் நிறைவு பெற்று திரும்பும் முன்னாள் இராணுவத்தினர் பயன்பெறும் வகையில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10,000 நபர்களுக்கு உரிய பயிற்சிகள் வழங்கி திறனை மேம்படுத்தவும் அவர்கள் உரிய பணியில் அமரும் வரையில் தக்க உதவி செய்யவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சென்னை போன்ற பெருநகரங்களில் தொடங்கி பல்வேறு நகரங்களிலும் இன்று நாம் அடிக்கடி காணக்கூடிய காட்சி ஒன்று. ஓலா, ஊபர்,
ஸ்விகி, சொமோட்டோ போன்ற நிறுவனங்களை சார்ந்த வாகனங்கள் விரைவாக சேவை வழங்கும் நோக்கத்துடன் பயணிப்பதை காணலாம். நேரத்தின் அருமை கருதி பணிபுரியும் இத்தகைய பணியாளர்களின் வாழ்க்கை முக்கியமானது. அவர்களின் ஒட்டுமொத்த நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கென தனியே நலவாரியம் ஒன்று அமைக்கப்படும் என்பதையும் இன்று அறிவிக்கிறேன். ஆட்டோ ஓட்டுநர்களாக பணிபுரியும் பெண்கள் புதிதாக ஆட்டோ வாங்குவதற்கென 1,00,000 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 141 பேர் பயனடைந்துள்ள நிலையில் தற்போது மேலும் 500 மகளிர் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். மேலும் ஆட்டோ ஓட்டுநர்களாக பணிபுரியும் 3ஆம் பாலினத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். அது மட்டுமல்ல, சென்னை கத்திட்டல் சாலையில் உள்ள செங்காந்தல் பூங்காவிற்கு அருகில் உள்ள 6.09 ஏக்கர் நிலத்தில் 25 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் 100 ஆண்டு பூங்கா ஒன்று அமைக்கப்படும் என்பதையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். திட்டங்கள் இல்லாத நாளே இல்லை என சொல்லக்கூடிய வகையில் அரசு அறிவிக்கும் திட்டங்களை கடைகோடி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்ற பெரும் பொறுப்பை ஏற்றிருப்பவர்கள் அரசு ஊழியர்கள். ஆட்சி சக்கரம் சுழல்வதற்கு அவர்களே காரணமாக இருக்கிறார்கள். அந்த சக்கரம் வேகமாக சுழல்வதும் மெதுவாக சுழல்வதும் அரசு ஊழியர்களின் கைகளில்தான் உள்ளது. அந்த கைகள் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வேகம் அதிகமாகும் என்பதை எப்பொழுதும் உணர்ந்திருப்பது திராவிட மாடல் அரசு. எனவே நடப்பாண்டுகளில் பல்வேறு துறைகளை சார்ந்த சுமார் 55,000 பணியிடங்களை நிரப்ப இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த விழாவில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்குமான அரசு என்பதன் அடையாளமாக இதுபோன்ற திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்தி வருகிறோம். 8 கோடி மக்களும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனடையும் ஆட்சியை நமது அரசு வழங்கி வருகிறது. கல்வி, பொருளாதாரம், மருத்துவம், வேளாண்மை, ஏற்றுமதி, திறன்மிகு மனித ஆற்றல் ஆகிய அனைத்து வகையிலும் தமிழ்நாடு சிறப்பான பங்களிப்பை இந்திய நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வழங்கி வருகிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசின் சமூக நீதி நிர்வாக ஆட்சி முறை இந்தியா முழுமைக்கும் பரவுமானால் அதைவிட மகிழ்ச்சியான செய்தி எதுவும் இருக்க முடியாது. கூட்டாட்சி இந்தியாவில் இணைந்திருக்கும் மாநிலங்கள் சுயாட்சி உரிமை கொண்டதாக செயல்பட வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் கலைஞரும் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தார்கள். மக்களுக்கு நேரடி தொடர்பு கொண்ட அனைத்தும் மாநில பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும். குறிப்பாக கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். அதை செய்தால்தான் நீட் போன்ற கொடூரமான தேர்வு முறை முற்றிலுமாக அகற்றப்பட முடியும். மாநிலங்கள் ஒருங்கிணைந்த நம் இந்திய நாடு. பல்வேறு இனம், மொழி, மதம், பண்பாடு கொண்ட மக்கள் அனைவரது வளர்ச்சியையும் கொண்டதாக வளர வேண்டும். சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒடுக்கப்பட்டோர் நலன் ஆகிய மிக உயர்ந்த கோட்பாடுகள் கொண்ட இந்தியாவை அமைப்பதுதான் இந்திய விடுதலைக்காக போராடிய தியாகிகளுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும். அத்தகைய சமத்துவ சமதர்ம சமூக நீதி இந்தியாவை அமைப்பதுதான் இந்திய விடுதலைக்காக போராடிய தியாகிகளுக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும். ஒற்றுமையால் கிடைத்த விடுதலையை அதே ஒற்றுமையால் காப்போம். வேற்றுமையை விதைக்கும் சக்திகளை வேரோடு சாய்ப்போம். நாம் இந்தியர்கள் என்ற பெருமையுடன் நம் இந்தியாவை நேசிக்கும் அனைவருக்கும் விடுதலை நாள் நல்வாழ்த்துக்கள். தியாகிகள் புகழ் வாழ்க, தீரர்கள் புகழ் வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க இந்தியா. நன்றி, வணக்கம்.